பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க கேட்காம நின்னுக்கிட்டா இருக்க நீ இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடிக்கிட்டு இருக்கு. இந்த வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கக்கூடிய சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு. பகல் இரவு அப்படின்னு சொல்லி எல்லா நேரங்களிலையும் வனப்பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய காட்டு யானைகள் தேசிய நெடுஞ்சாலையில் தான் நடமாடிட்டு வந்திருக்கு. இந்த நிலையில் சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் சென்றதுக்காக தனியார் பேருந்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது பன்னாரியம்மன் கோவில் அடுத்திருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதி வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் வந்துட்டு இருக்கும்போது திம்பமலை அடிவாரத்தில் விநாயகர் கோவில் அருகே ஒரு காட்டு யானை ஒன்று ஜாலியாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. யானையோட நடமாட்டத்தை பார்த்த பேருந்து ஓட்டுநர் பேருந்து அப்படியே நிப்பாட்டிருக்காரு. ஆனால் யானை கண்ணில் பார்த்துருச்சு. திரும்பி பார்த்துட்டு, ஓ நான் நடமாடிக்கிட்டு இருக்க இந்த இடத்துலேயே நீ வண்டி ஓட்டிட்டு வருவியான்னு சொல்லி நேராக பஸ்ஸை நோக்கி வேகமாக போயிருக்கு. பஸ் டிரைவரும் அசையாமல் ஆடாமல் நின்றுட்டே இருந்திருக்காரு. அங்கே போயிட்டு அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? வேகமாக பார்த்துட்டு, ஓ நீ தானா அப்படின்ற மாதிரி பஸ்ஸை காலால் எட்டி உதச்சிட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்து பயணிகள் கொஞ்சம் நேரம் அலறினாலும் காட்டு யானை போகிற வரைக்கும் அமைதியாகவே இருந்திருக்காங்க. இவருக்கு இதான் வேலை. அது பாட்டுக்கு ஒரு காலால் எட்டி உதச்சிட்டு அது பாட்டுக்கு அந்த சாலையை கடந்து நடந்து போச்சு. கொஞ்ச நேரம் அந்த இடம் பரபரப்பானாலும் அதுக்கப்புறம் பேருந்தும் கிளம்பிடுச்சு, யானையும் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த காட்சியை பேருந்தில் இருந்த ஒரு பையனை வீடியோவை எடுத்து தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ இணையதளம் முழுக்க வைரலாயிட்டிருக்கு. நிறைய பேர் இதை வடிவேல் காமெடியோட கம்பேர் பண்ணி போயிட்டுருக்காங்க. நான் வரும்போது என் எதுக்கே வருவியா தாச்சு இப்போ அப்படின்னு பேருந்தில் இருக்கிறவங்களை பார்த்து யானை சொல்லிட்டு போனதாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ இன்றைக்கி இணையதளம் முழுக்க வைரலாயிட்டிருக்கு.